நம்ம பிள்ளைகளும் நம்மளும் எந்த வழியில நடக்கிறோம். இன்னைக்கு சில பேருடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சில பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒரு கனெக்ஷனே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கறீங்க? உங்க டீச்சர்ஸ் உங்க பிள்ளைகளை நடத்துறாங்க, நீங்க நடத்துறீங்களா? Who is training our children? நம்ம பைபிளை சொல்லி கொடுக்கறோம், இந்த சமுதாயம் தவறானதை சொல்லி கொடுக்க போகிறது. It is very alarming. தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களை வளர்ப்பதற்காக கர்த்தர் நம்மள ஸ்டூவர்ட்ஸ். அவங்கள அந்த 20 வயசு 25 வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்கு கர்த்தர் நம்மகிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது அவர் கேட்பார், நீ எப்படி வளர்த்த உன் பிள்ளைய? முன்மாதிரியா வளர்த்தியா இல்லையா? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வழி உண்டாக்குகிற மாதம். God is going to make a way where there is no way. பட் ஆனா ஏன் கேள்வி என்னன்னு சொன்னா, வனாந்திரத்துல வழி ஏன் வனாந்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போனார்? ஏன் வனாந்திரம் அனுமதிச்சாரு? சில வேளைகள் நம்முடைய மனசுல அப்படிப்பட்ட எண்ணம் வருதுல்ல, ஏன் ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பிச்சீங்க? ஏன் ஆண்டவரே என்னை நீர்வளம் பொருந்திய இடத்துல கொண்டு போக கூடாது? Why did you allow me to go to the wilderness? அன்பானவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது It's not just a bed of roses. It is a place where sinners are made saints. பாவிகளை பரிசுத்தமானவர்களாய் மாற்றுகிறது நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் உங்களை தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் என்பது பாஸ்டராகிய என்னுடைய கடமை. எத்தனை பேருக்கு அப்படி கிறிஸ்துவுக்குள்ள நான் மாற வேண்டும் என்று விரும்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் மாறணும். அதுக்குதான் சபை. இங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய பெல்ட் எடுத்து அடிச்சு, நீ சரியில்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ சர்ச்சை விட்டு போன்னு சொல்றதுக்கு இல்ல. சபன்றது என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு போனாலும் உங்களை இழுத்து கொண்டு வந்து எங்க அப்பாவாகிய ஏசப்பா கிட்ட உங்களை கொண்டு வந்து சேர்க்கறதாங்க வேலை. எத்தனை பேருக்கு அதை பிடிச்சிருக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை அணைத்து கொள்ளுவார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார்? மத்தேயு சுவிசேஷம் 4:1 வாசித்து பார்க்கும் போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கார் கம்பெனிக்காரங்க டொயோட்டால ஒரு காரை உருவாக்கிட்டு அதை கொண்டு போய் ஆர்டிஓல கொண்டு போய் நிறுத்துவாங்க. எதுக்கு ஆர்டிஓல நிறுத்துறாங்க? குறை கண்டுபிடிக்கிறதுக்கா, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கா? இல்ல, இந்த வாகனம் ஓடுவதற்கு தரம் வாய்ந்தது என்று தர சான்றிதழ் பெறுவதற்காக கொண்டு போய் அதை படைத்தவர்கள் அதை சோதித்து சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு, அதை டெஸ்ட் பண்றதுக்கான டெஸ்டிங் பிளேஸுக்கு கொண்டு போவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவானவரால் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் கரை ஏறினுடைய பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்றாரு, இவரை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். எதற்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில வர்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில சாதனைகளாக மாறிவிடும். கையை உயர்த்தி வராமே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோதனைகள் வந்தால்தான் சாதனைகள் வரும். டெஸ்ட் வந்தாதாங்க பெஸ்ட் வரும். சில பேருக்கு டெஸ்டே எழுத பிடிக்காது, எக்ஸாமுக்கே போகலாம், ஆனால் நல்ல மார்க் மட்டும் வாங்கலாம். எப்படி மார்க் வரும்? டெஸ்டே எழுதலையே. வனாந்திரத்தை தவறா யோசித்துக் கொள்ளாதீங்கள். வனாந்திரம் நமக்கு நல்ல ஒரு ஸ்கூல். வனாந்திரம் எதற்கு, வனாந்திரம் எதற்கு என்று கேட்காதீர்கள். இந்த வனாந்திரத்துல என் ஆத்துமாவும் மேல தாகமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள்.
ஒரு வனாந்தரம் ஒரு டெஸ்ட்ல தான் அது எவ்வளோ பெஸ்டா இருக்கும்னு சொல்லி தெரிய முடியும். எதற்காக கர்த்தர் நம்மை வனாந்தரத்துக்கு சோதனைக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? உலகத்துக்கே அவர் சொல்லணுமா, என் பிள்ளை தான் உலகத்திலேயே தலை சிறந்த பிள்ளை, உங்களை குறித்து கர்த்தர் பெருமை பாராட்ட விரும்புகிறார். அதுக்காக தான், உங்களை வெறுக்கிறதுக்காக இல்லை, உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை, உங்களை இன்னும் தரமாக உருவாக்குறதுக்காக வனாந்தரங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 1 31-32 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நீங்கள் நடந்து வந்த உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும், வனாந்திரத்துல பெரிய மலையில ஹைவேல பைவேல குட்டி சந்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினாரா? எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சுமந்து கொண்டு வந்தாராம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 32 வசனத்தை பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். அவர் சொல்றாரு, சில பேர் விசுவாசிக்காம போயிட்டீங்களேப்பா. வனாந்தரத்துல விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வரும். பேதுரு கிட்ட ஆண்டவர் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து சொல்றாரு, நீ ஃபெயில் ஆக போற. இப்படி இருக்கும். அது வரைக்கும் பேதுரு எல்லாத்துலயும் நான் பாஸ் பாஸ் ஆண்டு ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுத்து சொல்கிறார். 3 ஃபெயில் ஆகுவேன். பொதுவாக டீச்சர்ஸு ஃபெயில் ஆனால் டிடென்ஷனில் போட்டுருவாங்க, தூக்கி அதே கிளாஸில் வைப்பாங்க. 3 ஃபெயில் ஆன பேதுரு வச்சு 3000 பேர் ரச்சித்தான். அதான் நம்ம ஆண்டவர். நம்மளை டெஸ்ட் பண்ணுறது நமக்குள்ள ஒரு பெஸ்ட்டை உருவாக்குறதுக்கு தான். அது வரைக்கும் தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, வனாந்திரத்தில் தான் நம்ம யாருன்னு நமக்கே தெரியும். நீங்கள் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know who you are? பைபிள் வாசிக்கிற வரைக்கும் நீங்க பயங்கர பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை. ஆனா பைபிள் வாசிக்காம இருக்கும் போது, மனைவியோடு இருக்கும் போது பயங்கர பரிசுத்தவான். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார், ஏன் கழுத்து தொங்கிடும். ஆனால் மனைவி இல்லாத போது, வெளியூரில் பிரயாணம் பண்ணும்போது, வெளிநாட்டில் வேலை செய்யும் போது, ஹூ ஆர் யூ, யாராக இருக்கிறீர்கள், உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கிறது, நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி உலகம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட நான் போய் கேட்டேன், ஐயா உங்களை மாதிரி நான் இருக்கணும், ஜெபம் பண்ணி என்ன உங்களை மாதிரியே நான் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, என்ன மாதிரி மாறணும்னு கேட்காதப்பா, இயேசு மாதிரி மாறணும்னு கேளுப்பா. நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் சொன்னாரு, நானும் பலவீனமான மனுஷன், எனக்கும் பலவீனங்கள் இருக்கிறது. எல்லா மனுஷர்களும் மாம்சம்தான், யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா எல்லாரும் பெர்ஃபெக்டாக விருப்பம் இருக்குதா இல்லையா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பிசாசு கிட்ட வித்து போட்டு வாழலாம். இல்லை, நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி விழுந்தாலும் ஏஞ்சி நின்று ஆண்டவருக்காக எழுமணும் எழுமணும்னு சொல்லி ஃபாஸ்டிங்கை போட்டு ஜெபத்தை போட்டு நம்முடைய லைஃபை ஆண்டவருக்கு பிரியமானதை மாற்றி அவருடைய வழிகளில் நடக்கிறவன் இவனும் பாக்கியவான். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் கொண்டு போயிட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்றார். அப்போதான் தெரிஞ்சு ஸ்லோவாக ஒருத்தன் ஆரம்பித்தான், என்ன தண்ணி இல்லை, இன்னொருத்தன் தண்ணியே இல்லை பத்தியா, தண்ணியில் கோட்டை கொண்டு வந்து மோசே மோசம் போயிட்டோயா. அடுத்த ஆரம்பித்தான் மோசையை நம்பி, எதுக்கு இங்கே வரணும், எங்க அந்த ஆள் தான் கூப்பிட்டானா, உங்களுக்கு எங்கெங்க போச்சு அறிவு, நீங்கள் பேசாமல் அங்கே இருந்திருக்க வேண்டாம். அப்படியே பெருசாகி 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 கடைசியில் என்னாச்சு, ஒரு கூட்டமே சேர்ந்து முறுமுறுக்கிறாங்க, மோசே நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமே, எங்களை என்னத்துக்கு கொண்டு வந்த, எங்களுக்கு அங்கே எகிப்திலே நல்லா அடிமையாக இருந்தோம், ஆனால் கொமட்டி காய்களும் வெள்ளரி பூண்டுகளும் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம், யா செங்கல் இருக்கணும் பரவாயில்ல இருந்திருப்போமே,
ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆத்தும அறுவடைகள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க ஒரே செகண்ட்ல. வனாந்திரம் பொல்லாத இடம், வனாந்திரத்துல தான் கர்த்தர் நம்மை சோதித்து அறிய வைப்பார். உபாகமம் 8 2 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. மேல வாசிக்கிறேன், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். கையை போய் தள்ளலுயா சொல்லு. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாட்டை திடீர்னு கர்த்தர் வானத்திலிருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? மன்னான்னா இது என்னன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க எடுத்த உடனே இதை கேட்டாங்க எல்லாரும், இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதான் மன்னா, அதுவே அதுக்கு பேராயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல சில அற்புதங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நான் நம்ம மன்னாந்திரத்துல எப்படி பிஹேவ் பண்றோம்? பழைய பாவங்களை ரீவிசிட் பண்ணுறது, சோர்ந்து போய் ஜெபிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஆண்டவட்ட நெருங்கி வர்றதில்லை, குடும்ப ஜபம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல உங்களை சுமந்த. கையை வைத்து அழுகிய சொல்லுங்களேன். மறுபடியும் இந்த உபாகமம் 8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 4 இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒருவன் தன் புத்திரனை, நான் கேட்கிறேன் முதல்ல, நீங்க உங்க புத்திரனை சிச்சிக்கிறீர்களா இல்லையா? நாமும் சிச்சிக்கிறது இல்லை, நாம் சிச்சிக்கப்படுவதற்கும் நமக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளும் நம்மளும் எந்த வழியில் நடக்கிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? ஆண்டவர் என் உள்ளத்தில் இன்றைக்கி பேரண்டிங்கை பற்றி கொஞ்சம் பேச சொல்லி சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் இன்றைக்கி எப்படி எப்படியோ நடத்திக்கிட்டு இருக்குது, பிள்ளைகளை தவறாய் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கி சில பேருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சில பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒரு கனெக்ஷனே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடத்துகிறீர்களா இல்லையா? ஒரு சின்ன குழந்தை எப்படியெல்லாம் இந்த காலத்துல சின்ன பசங்க எல்லாம் பயங்கர இன்டெலிஜென்டா இருக்கு தெரியுமா? நம்ப மாட்டீங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் மொபைல் ஃபோனை பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துட்றீங்கல்ல, அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பிரித்து மேய்ஞ்சிருதுங்க. பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? எல்லாரும் சொல்லுங்கள், என் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என் கேள்வி என்ன இருக்குதா? உங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்குதா? பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? ஒரு பிள்ளைகிட்ட அவங்க அப்பா ரொம்ப சேட்டை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் சாப்பாடு போடாமல் தள்ளி உட்காந்து தனியாக ஒரு சேரை போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு சாப்பாடை கொடுத்துட்டார். உடனே அந்த பிள்ளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சிச்சு, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நீங்கள் பிள்ளைங்க வசனத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? தன் சொந்த பெற்றோரை பார்த்து சத்ருன்னு சொல்லி சொல்லுதுங்க பிள்ளை. நீங்கள் அப்படி தாங்க மாறி இருக்குது, பெற்றோரை பார்த்தா பிள்ளைகளுக்கு சத்ருக்கள் மாறி இருக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 22 6
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை, எல்லாரும் சொல்லுங்க, நடக்க வேண்டிய வழியிலே. எந்த வழியில? எந்த நடக்க வேண்டிய வழியில? யாரோடு நடக்க வேண்டிய வழியில? இயேசுவோடு நடக்க வேண்டிய வழியில, கர்த்தரோடு நடக்க வேண்டிய வழியில. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடக்க வேண்டிய வழியில் நடத்துறோமா? இல்ல, உங்க ஸ்கூல் எப்படி நடத்த சொல்றாங்களோ அந்த வழியில நடத்துறீங்க. உங்க டீச்சர்ஸ் உங்க பிள்ளைகளை நடத்துறாங்க, நீங்க நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளை யார் நடத்துகிறார்கள்? Who is training your children? Who is training our children? பிள்ளையானவர்களை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஐந்தில் வளையாதது. நம்ம அஞ்சிலேயே வளைய விட மாட்டோன்றோமே. அடம் பிடிச்சா கொடுத்துடுறது, அடிக்கிறது கிடையாது பிள்ளைங்களை. பிள்ளைங்களை கண்டிக்கிறது கிடையாது. இதுல கிரிமினல் யார் தெரியுமா? வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ தான். அம்மா வீட்டில் கண்டிச்சு வைப்பாங்க, அப்பா சாயந்தரமா வருவாரா? மகன் பிள்ளை என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்து போயிடுறது. பிள்ளை என் பொண்டாட்டியை பார்த்துட்டுதே, ஏண்டி என் பையன் அடிக்கிற? நீ கூட இருந்து வளர்த்தினா தெரியும். நீர் நாள் ஃபுல்லாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே அவனுக்கு சாக்லேட்டாக கொடுக்கறது, அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றது. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. Everybody has an equal importance in training the children. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? It is very alarming. வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, ஸ்கூல்ல பொம்பளை பிள்ளைங்க தண்ணி அடிக்குதுங்க. 8வது 9வது 10வது படிக்கிற பிள்ளைங்க தண்ணி அடிக்குதுங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம்னா, எங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்ச உடனே எங்க வீட்டில் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சொல்லுவாங்க, ஜபம் செய்வோம். குக்கரை எப்படா திறக்கலாம், எப்படா சாப்பிடலாம் இருக்கும், ஜபம் செய்வோம். ஏன் சாப்பிட்ட பிறகு ஜபம் வராது, வேற வரும்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜபம் பண்ண வைப்பான், உட்காந்து ஜபிக்கணும். எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஸ்டெம்ப் ஊனிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா 4:30 ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே விறுவிறுவிறுன்னு நடராஜா சர்வீஸ் தான், சைக்கிளே ஓட்ட மாட்டார், பஸ்லையும் ஏற மாட்டார். ஆஃபீஸ்லேருந்து 4 பஸ் ஸ்டாப்பு நடந்து வேகமாக வீட்டுக்கு வருவார். வந்த உடனே எங்கள் எல்லாரையும் கிட்டாரை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவார். அங்கே பசங்க கூப்பிடுவாங்க, டே மச்சான் வா, நீ தான் ஆடணும். எங்கள் அப்பா சொல்லுவார், எல்லாம் கிட்டார் எடுத்து வாசிங்க, நாங்கள் அழுதுகிட்டே வாசிப்போம். Thy loving kindness. ஆனால் ஒரு நாள் என்னை தூக்கி திடீர்னு சாம்ஜபுரம் அண்ணன் ஒரு பெரிய ஸ்டேஜில் பாடுன்றாரு. பாட்டு தன்னால் வருது, சுதி நிற்குது, தாளம் நிற்குது. ஏன்? அன்னைக்கு என்ன வளர்த்த வளப்பு. கையை தட்டுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஏன் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம இன்னைக்கு நடக்க வேண்டிய வழியில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது இல்லை? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கணக்கு கேட்க மாட்டாரா? அன்பனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதுக்கு தான் சொன்னார். கடைசி நான் ஏன் சொல்ல வரேன், இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிறது நிறைய காரியம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் பேசிட்டு இருக்கிறேன். சீக்கிரமாக ஸ்கூலில் வந்து தகப்பன் தாய் கீழே வேறு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதர்ஸ் யார் தெரியுமா? ஆண்லையும் இல்லாமல் பெண்லையும் இல்லாமல் இருக்கிறவங்க. ஹூ இஸ் யுவர் ஃபாதர், ஹூ இஸ் யுவர் மதர், அது மாறி இனிமேல் ஹூ இஸ் யுவர் பார்ட்னர், உன்னுடைய உன்னை பாதுகாக்கிற அந்த ரெண்டு பேர் யார்? அது ரெண்டும் கேர்ள்ஸாக இருக்கலாம், ரெண்டும் பாய்ஸாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விட்டது. அதுக்கு தான் இப்போது நிறைய சட்டங்களை எல்லாம் மாற்றி கொண்டு வருகிறார்கள். ஓரின சேர்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸ்கூலில் இப்போ பிள்ளைகளுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்கூலில் நடக்குதுங்க. இப்போ ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறா ஸ்கூலில். டீச்சர்ஸ்ட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இட் இஸ் அலாமிங். நம்ம பைபிளை சொல்லிக் கொடுக்கணும், இந்த சமுதாயம் தவறானதை சொல்லிக் கொடுக்க போகிறது. ஆர் வி டீச்சிங் தம் த பைபிள்?
கர்த்தருடைய வழிகளிலே நம்ம நடத்த வேண்டாமா? நம்முடைய ரோல் என்னங்க? அவர் பிரைமரி டாஸ்க் இஸ் டு ப்ரிப்பேர் அவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் டு வாக் அக்கார்டிங் டு காட்ஸ் வில், காட்ஸ் பர்பஸஸ் ஃபார் தேர் லைஃப்ஸ். தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களை வளர்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை ஸ்டூவர்ட்ஸ் என்ன தெரியுமா? நமக்கு சொந்தம் கிடையாது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம்னா என்ன தெரியுமா? நீங்க சம்பாதிச்சு வர்றதில்ல, உங்க சரீர பிரயாசத்தினாலே வருவது அல்ல, தேவன் கொடுக்கிற ஈவு. சுதந்திரம்னு சொன்னா நீங்க சம்பாதிச்சதுல, அப்பா அம்மா சம்பாதிச்சது நமக்கு தாண்டி வர்றது, அதுக்கு பேர் தாங்க சுதந்திரம். ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ். அப்படியானா கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவங்க, நமக்கு சொந்தமானவங்க இல்ல. அவங்கள அந்த 20 வயசு 25 வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது அவர் கேட்பார், நீ எப்படி வளர்த்த உன் பிள்ளைய, முன்மாதிரியா வளர்த்தியா இல்லையா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வனாந்தரத்துல வழிய பத்தி பேசுறோமே, நம்ம பிள்ளைகளுக்கு எந்த வழியை காண்பிக்கிறோம்? ஒரு சில பாயிண்ட் சொல்றேன், தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. உபாகமம் 6:7 வாசிங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. கையை வைத்து எழுதி வச்சிருங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. ஒரு 10 காரியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு சொல்றேன் பாருங்க. நம்பர் 1, உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிங்க. இன்வெஸ்ட் குவாலிட்டி டைம். நானும் ஊழியம் முடித்த உடனே மனைவியும் நானும் என் ரெண்டாவது மகன் கார் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஒரு டிரைவுக்காக போயிட்டு வரும். ஸ்பெண்டிங் டைம் வித் த சில்ட்ரன், அவங்களோட பேசுறது, ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும், ஒன்றா சேர்ந்து பைபிள் வாசிக்கணும். நம்பர் 2, அவங்க பேசுறத கேட்கணும். நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்க பேசுறது, அவங்க என்ன பேசுறாங்க உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசுங்க. லிசன் டு தெம். நம்பர் 3, அட்மிட் வென் யூ ஆர் ராங். நான் வந்து சொன்ன வார்த்தையை நான் செய்து முடிக்கல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பழக்க வைக்கணும். அருமையான ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு பெண்மணி பேசியிருந்தாங்க, தெர் ஹேஸ் டு பி டெமோக்ரஸி தட் ஹேஸ் டு பி ப்ராக்டிஸ் இன் த ஹவுஸ் அப்படின்னு என்ன சொன்னா, அந்த ஜனநாயகம் நம்முடைய வீட்டில் முதலாவதாக நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னவா சர்வாதிகாரி மாதிரி நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி நம்ம வளர்த்துட்டோம்னா, பிள்ளைங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேசத்துல குரலே கொடுக்காம எதிர்கட்சியே இல்லாம இருக்கிற நிலைமை வந்துடும். அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எதிர்ப்புகள் வர வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம போறது நம்ம கரெக்டான பாத்துல போறோமா இல்லையான்னு சொல்லி. எதுக்காக ரெட் சிக்னல் போடுறாங்க, எதுக்காக எல்லோ சிக்னல் வச்சிருக்கிறாங்க, செக் பண்ணிக்கோ, இந்த கிராசிங்ல வரும். எப்போதும் பச்சையே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாதுங்க. சில நேரத்தில் கத்தர் செக் வைப்பார், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க. லிசன் டு யுவர் சில்ட்ரன். நம்பர் 3, அட்மிட்டிங் வென் யூஆர் ராங். நம்பர் 4, லவ்விங் தம் அன்கண்டிஷனலி. அன்கண்டிஷனலாக அவங்கள லவ் பண்ணும். 1 Corinthians 13:8 அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒழியாது. பிள்ளைங்க கிட்ட நம்ம அன்பாக பேசுனது அவங்க உள்ளத்தை தொடும். சில பேர் பிள்ளைங்களை ரொம்ப கோபம் ஊட்டுறது, எப்படி தெரியுமா? அப்படியே நையி நையி நையின்னு பின்னாடியே கத்திக்கிட்டே இருக்கிறது, அப்படியே டென்ஷன் ஆகிட்டே போவான், காத்துக்கிட்டே இருப்பான், எப்போ உங்களை பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். லவ் பண்றியா, லவ் பண்றியா, லவ் பண்றியா, ஏன்டி இப்போ வர, லேட்டா வர, யாரை லவ் பண்றடி அவங்க கேட்டுட்டு ஒரு நாள் அதை யோசிக்கும். லவ் பண்ணு தானே பண்ணி காமிக்கிறேன், சும்மா பிள்ளைங்களை சந்தேகப்படுறது அதுக்குன்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்காம இருக்கக்கூடாது. ஒரு பையனோட பைக்கில் வந்து இறங்குதுன்னு சொன்னா அப்படின்ட்டு நிற்க கூடாது, யார் அவன் கேட்கணும், எங்க போயிட்டு வந்தான்னு கேட்கணும். அதுக்குன்னு சும்மா நங்கி 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 நங்கின்னு கேட்டு சில பேருக்கு சத்துரு வேற யாரும் இல்லை, அவங்களே தான். எபேசியர் 6:4 பிதாக்களே, எல்லாரும் சொல்லுங்க, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வாசிங்க, கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. முக்கியம் புரியுது, அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அஞ்சாவது சிச்சை, டிசிப்ளினிங் யுவர் சில்ட்ரன். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 3:12 வாசித்து பாருங்கள். அதாவது சிச்சைன்னு சொல்லும் போது அவங்கள நம்ம கேவலப்படுத்துறது இல்லைங்க, அவங்கள கரெக்ட் பண்றது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கண்டம் பண்றது இல்லைங்க, கன்விக் பண்றது. கண்டம் பண்றது இல்லை, விஷயா பாரு உனக்கு என்ன ஆகுது பாரு, அதுக்கு பேரு சபித்தல். அது இல்லை, அம்மா உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா ஏசப்பா உன்னை மாத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளைய அடிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க, பிள்ளைங்க கரெக்ட் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க அவங்களை பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. முடியாதுன்னா முடியாது. சில பேர்த்தோ தப்பு பண்றீங்க, உங்க பிள்ளைங்க என்ன சொன்னாலும் வளைஞ்சு கொடுக்குறீங்க. ஏன், உங்ககிட்ட காசு இருக்குன்றனாலயா? அதுக்கு பேர் பெருமை. உங்க பிள்ளைக்கு விலை உயர்ந்த டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு பெருமை தான் வருமே தவிர அது வேற என்ன, அது வேற எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஏன் இப்போ இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு செல்போனை பிள்ளை கையில் கொடுக்கணும்? வேண்டாம். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு நாளைக்கு எப்படின்னா தான் விரும்புறது தனக்கு கிடைச்சே ஆகணும்னு யோசிக்குது. நோ சொல்ல கற்றுக்கோங்க. 6, என்கரேஜிங் தெம் டு ஃபுல்ஃபில் த பொட்டன்ஷியல். அவர்களை உற்சாகப்படுத்துங்க. ஏமா நீ பெஸ்ட்டை கொண்டு வரணும், நீ பெஸ்ட் பண்ணணும், யூ ஆர் த பெஸ்ட். கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்தாதீங்க. சில பேர் இருக்கிறாங்க அப்படியே குடும்பமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் போதில் அப்படியே டபால்னு தான் பிள்ளைய போட்டுக்குவேன். இவன் இருக்கிறாள் எப்போ பார்த்தாலும் முட்டை தான் வாங்குவான். பிள்ளைக்கு அப்படியே அவமானமாக இருக்கும், எல்லாரும் முன்னாடியும் பிள்ளைய அவமானப்படுத்துறது, அப்படியே கேவலப்படுத்துறது. பத்தியா எங்கே பத்தியா அவன் பத்தியா அப்படி சூப்பராக படிக்கலாம். ஸ்டீவன் பாரு, ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ இருக்கிறிய. மூதேவி, மூதேவி எனக்கு வந்து வாச்சிருக்கிறிய. நெவர் நெவர் ஷேம் யுவர் கிட்ஸ் லைக் தட். அது அவங்களுடைய இல்லத்தில் காயங்களை ஏற்படுத்தும். அந்த வடு உங்களை பழி வாங்கணும்னு தான் மாறுமே தவிர திருந்தணும்னு தோணாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது 7, டீச் தெம் டு பி அக்கௌண்டபிள் டு காட். டீச் தெம் டு பி அக்கௌண்டபிள். அம்மா கத்திற்கு கடன் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். நம்ம நீ ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், நீ ஆண்டவருடைய ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாருல்ல, அதை சொல்லி கொடுக்கணும். 8, ஏசப்பாவோடு இருக்கிற உறவை எம்ஃபசைஸ் பண்ணணும். யூ ஷுட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். அவங்களுக்கு சொல்லணும், நீயும் ஏசப்பாவும், நான் உங்கள் அப்பா, ஆனால் உனக்கு உண்மையாக ஒரு பெரிய அப்பான்னா ஏசப்பா தான். அந்த ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்னுடைய தேவன் அல்ல, என் பிதாக்களுடைய தேவன் அல்ல, ஆபிரகாமின் தேவன். சொல்லுங்க ஆமென். அவர் யாக்கோபின் தேவன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. 9, என்கரேஜ் தெம் டு ரீட் தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரே வித் ஜீசஸ். டெய்லி பைபிள் ரீடிங் பிளான் அவங்களுக்கு கொடுங்க, ஜெபம் பண்ண வைங்க. சங்கீதம் 119:105 வசனம், என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். 10, teach them that God has a plan for their lives. தேவன் அவர்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை போதியுங்கள். 11, தயவு செய்து கணவன் மனைவி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். Please don't fight before your children. உங்களுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை டோன்ட் த்ரோ இட் பிஃபோர் சில்ட்ரன். சண்டை போடுறதா இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய மனசை அதை அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி சில பிள்ளைகள் வந்து அவங்க ரொம்ப பயந்த சுபாவம் வளர்றதுக்கு காரணமே அவங்க பெற்றோர் போடுற சண்டையை பார்த்து பார்த்து பார்த்து. ப்ளீஸ் ஃபைட் ஃபேர், லீட் அ காட்லி ஹவுஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? 12, உங்களுடைய குடும்பம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னா பரலோகத்தின் வழியில நடக்கணும்.
சங்கீதம் ஒன்று சொல்லுங்க எல்லாரும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதன்படி கர்த்தர் உங்களை என்னுடைய பிள்ளைகளை நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா நான் உமக்கு கொடுப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, ஆண்டவரே என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆண்டவரே. ஆனால் அந்த பிள்ளையை கொடுத்த பிறகு என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கணும். ஆண்டவருக்காக உங்கள் பிள்ளையில் ஒரு பிள்ளையை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு பிள்ளையை இயேசுவுக்காக ஊழியத்துக்கு கொடுங்க. நாட்கள் பொல்லாத நாட்கள், கடைசி நாட்கள். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். சுயநலமாக வாழாதீங்க. இயேசுவுக்காக உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிங்க. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்க. உங்கள் கரங்களை பரலோகம் பார்க்கட்டும். கர்த்தர் பார்க்குறாரு, பரலோகம் பார்க்குது, தேவ தூதர்கள் பார்க்குறாங்க, எல்லாம் பரலோகமே பார்த்துட்டு இருக்குது. இயேசப்பா, கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பெற்றோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ சொன்னதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலிருந்து உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தரை தேடுகிற அந்த தேடல், அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆழமாய் பதிவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முடிவது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகாரமும் முடிவடைவதாக. வனாந்தரங்களிலே பெரிய வழிகளை திறப்பீராக. நாங்கள் உம்மை தேட ஆரம்பிக்கும் போது நாங்கள் தேடிக்கொண்டிருந்ததை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவீர். நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் அறிவோம். முடிவு பரியந்தம் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஏசாயா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நானும் என் பிள்ளைகளும் சாட்சிகளாக இருப்போம். அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும். டிவி நடத்தக்கூடாது, சத்திய வேதம் பிள்ளைகளை நடத்த வேண்டும். சினிமா நடத்தக்கூடாது, இயேசு கிறிஸ்து நடத்த வேண்டும். உடைய நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82 ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. தொலைபேசி எண் 814-8888-777. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.